ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நேற்று எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த அகவிலைப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி 6 மாதத்திற்கு ஒரு தடவை அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அவங்களுடைய டியூட்டி பேயில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ், அதாவது இப்போது கான்ஸ்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4% வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4% வந்து உங்களுடைய டியூட்டி பேயில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 46% இருந்துச்சு, இப்போ 4% ஏற்றினதால அகவிலைப்படி வந்து 50% இருக்குது. ஸோ இதனால் குரூப் ஃபோர் சேலரியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைக் ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு, ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 88 நாளில் நல்லா படித்து, ஸோ இந்த குரூப் ஃபோரில் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் 4 இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ குரூப் 4 வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டியூட்டி பே வந்து பார்த்திங்கன்னா 19,500 ரூபா, சரிங்களா? ஸோ அதில் 50% அகவிலைப்படி, ஸோ 19,500 பாதி வந்து பார்த்திங்கன்னா 9,750. ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் 2 அலவன்ஸ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா. 800 ரூபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டி கிரேடை பொறுத்து மாறும், ஓகேங்களா? இது வந்து சிட்டி கிரேட் 2க்கு வந்து 800 ரூபா. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு கிராஸ் சேலரி வந்து 30,350 ரூபா, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் சிட்டி லிமிட்குள்ளே வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் சிசிஏ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஹில் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த அலவன்ஸுமே நான் வந்து இதில் எடுக்கல. ஸோ பேசிக்காக ஸோ என்னென்னவோ அது மட்டும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ கிராஸ் வந்து உங்களுக்கு 30,350. ஸோ அதுக்கப்புறம் இதில் டிடக்ஷன், சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏல 10% வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அது வந்து 2,925. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக ஒரு 300. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110, சரிங்களா? ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது இறந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு 5 லட்சரூபா ஸோ நிதி உதவி வந்து தருவாங்க. ஸோ அதுக்காக இந்த 110 ரூபா பிடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபீஸ், இதை வந்து உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3,405 ரூபா. ஸோ கிராஸ் சேலரியில் ஸோ 3,405 ரூபாயை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 26,945 ரூபா. ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து 27,000, ஸோ 27,000 ரூபாத்துக்கு ஒரு 55 ரூபா வந்து கம்மி, சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 27,000, ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் குரூப் 2 போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பேசிக்காக அதில் வந்து 36,000 ரூபா, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் 50%னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஸோ இந்த 36,000 பாதி வரும். ஸோ அப்போது உங்களுக்கு அப்படியே இப்போ நீங்கள் குரூப் 4 என்ன சேலரி வாங்குறீங்களோ அதை விட உங்களுக்கு ஸோ ஒரு 20,000 நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க. ஸோ இதில் வந்து 27,000 வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 45,000, 47,000, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து வாங்குவீங்க. ஸோ அதனால் வந்து குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணாலுமே ஸோ அடுத்தடுத்து படித்து குரூப் 2வில் வந்து நல்ல போஸ்ட் எடுக்கணும். ஸோ பேசிக்காக நமக்கு குரூப் 4 ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து நல்லா படிங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4க்காக ஜிகே சிலபஸ் வைஸ் பேட்ச் நம்ம இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 டெஸ்ட்டுக்கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷெடியூல் இருக்குது, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.